வணக்கம். இது கி. ராஜநாராயணன் அவர்களின் நாற்காலி. நாற்காலி இல்லாததும் ஒரு வீடா? எங்கள் வீட்டில் இப்படி திடீரென்று எல்லோருக்கும் தோன்றிவிட்டது. அவ்வளவுதான். குடும்ப அஜெண்டாவில் வைக்கப்பட்டு இந்த விஷயத்தில் விவாதம் தொடங்கியது. முதல் நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு குடும்ப நண்பர் விஜயம் செய்தார். அவர் ஒரு சப்ஜெக்ட். வந்தவர் நம்மை போல வேட்டி சட்டை போட்டுக்கொண்டு வரப்படாதா? சூட்டும் பூட்டுமாக வந்து சேர்ந்தார். எங்கள் வீட்டில் முக்காலிதான் உண்டு. அதன் உயரமே முக்கால் அடிதான். எங்கள் பாட்டி தயிர் கடையும் போது அதிலேதான் உட்கார்ந்து கொள்வாள். அவளுக்கு பாரியான உடம்பு. எங்கள் தாத்தா தச்சனிடம் சொல்லி அதை கொஞ்சம் அகலமாகவே செய்ய சொல்லியிருந்தார். சப்ஜெட்ஜூக்கும் கொஞ்சம் பாரியான உடம்புதான். வேறு ஆசனங்கள் எங்கள் வீட்டில் இல்லாததால் அதைத்தான் அவருக்கு கொண்டு வந்து போட்டோம். அவர் அதன் விளிம்பில் ஒரு கையை ஊன்றி கொண்டு உட்கார போனார். இந்த முக்காலியில் ஒரு சனியன் என்னவென்றால், அதன் கால்களுக்கு நேராக இல்லாமல் பக்கத்தில் பாரம் அமுக்கினால் தட்டிவிடும். நாங்கள் எத்தனையோ தரம் உரியில் வைத்திருக்கும் நெய்யை திருட்டுத்தனமாக எடுத்து தின்பதற்கு முக்காலி போட்டு ஏறும்போது அஜாக்கிரதையினால் பல தரம் கீழே விழுந்திருக்கிறோம். பாவம், இந்த சப்ஜெக்டும் இப்பொழுது கீழே விழப்போகிறாரே என்று நினைத்து அவரை எச்சரிக்கை செய்ய நாங்கள் வாயை திறப்பதற்கும் அவர் தொபுக்கடீர் என்று கீழே விழுந்து உருளுவதற்கும் சரியாக இருந்தது. நான், என் தங்கை, கடைக்குட்டி தங்கை மூவருக்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை. புலக்கடை தோட்டத்தை பார்க்க ஓடினோம். சிரிப்பு அமரும் போதெல்லாம் என் தங்கை அந்த சப்ஜெக்ட் மாதிரியே கையை ஊன்றி கீழே உருண்டு விழுந்து காண்பிப்பாள். பின்னும் கொஞ்சம் எங்கள் சிரிப்பு நீளும். எங்கள் சிரிப்புக்கெல்லாம் முக்கிய காரணம், அவர் கீழே விழும்போது பார்த்தும் எங்கள் பெற்றோர்கள் தாங்கள் விருந்தாளிக்கு முன்னால் சிரித்துவிடக்கூடாதே என்று வந்த சிரிப்பை அடக்கி கொண்டதை நினைத்துதான். ஆக நாங்கள் எல்லோருக்கும் சேர்த்து சிரித்துவிட்டு வீட்டுக்குள் பூனை போல் அடியெடுத்து வைத்து நுழைந்து பார்த்தபோது அந்த பாரியான உடம்புள்ள விருந்தாளியை காணவில்லை. அந்த முக்காளியையும் காணவில்லை. அது அவர் கையோடு கொண்டு போயிருப்பாரோ என்று என் தங்கை என்னிடம் கேட்டாள். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னரே எங்கள் வீட்டில் எப்படியாவது ஒரு நாற்காலி செய்து விடுவது என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த நாற்காலி செய்வதில் ஒரு நடைமுறை கஷ்டம் என்ன என்றால், முதலில் பார்வைக்கு எங்கள் ஊரில் ஒரு நாற்காலி கூட கிடையாது. அதோடு நாற்காலி செய்ய தெரிந்த தச்சனும் இல்லை. நகரத்தில் செஞ்சு விற்கும் நாற்காலியை வாங்கி கொண்டு வந்து விட்டால் போச்சு என்று எங்கள் பெத்தண்ணா ஒரு யோசனை முன்வைத்தான். அது உறுதியாக இராது என்று நிராகரித்து விட்டார் எங்கள் அப்பா. பக்கத்தில் ஒரு ஊரில் கெட்டிக்கார தச்சன் ஒருவன் இருப்பதாகவும், அவன் செய்யாத நாற்காலிகளே கிடையாது என்றும், கவர்னரே வந்து அவன் செய்த நாற்காலிகளை பார்த்து மெச்சி இருக்கிறார் என்றும் எங்கள் அத்தை சொன்னாள். அத்தை சொன்னதிலுள்ள இரண்டாவது வாக்கியத்தை கேட்டதும் அம்மா அவளை, ஆமா இவ ரொம்ப கண்டா என்கிற மாதிரி பார்த்துவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள். அப்பா வேலையாளை கூப்பிட்டு அந்த தச்சனுடைய ஊருக்கு அவனை அனுப்பிவிட்டு எங்களோடு வந்து உட்கார்ந்தார். இப்போது நாற்காலியை எந்த மரத்தில் செய்யலாம் என்பது பற்றி விவாதம் நடந்து கொண்டிருந்தது. தேக்கு மரத்தில் தான் செய்ய வேண்டும். அதுதான் தூக்க வைக்க லேசாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும் இருக்கும் என்றாள் பாட்டி, தன்னுடைய நீட்டிய கால்களை தடவி விட்டு கொண்டே. பாட்டிக்கு தன்னுடைய கால்களின் மீது மிகுந்த பிரியம். சதா அவற்றை தடவி விட்டு கொண்டே இருப்பாள். இந்த சமயத்தில் எங்கள் தாய் மாமனார் எங்கள் வீட்டுக்குள் வந்தார். எங்கள் பெத்தனா ஓடிப்போய் அந்த முக்காளியை தூக்கி கொண்டு வந்தான். சிறிது நேரம் வீடே கொள்ளென்று சிரித்து ஓய்ந்தது. மாமனார் எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவருக்கென்று உட்காருவதற்கு அவரே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். தலை போனாலும் அந்த இடத்தில்தான் அவர் உட்காருவார். பட்டக சாலையின் தெற்கு ஓரத்தில் உள்ள சுவரை ஒட்டியுள்ள ஒரு தூணில் சாய்ந்துதான் உட்காருவார். உட்கார்ந்ததும் முதல் காரியமாக தம் குடுமியை அவிழ்த்து ஒரு தரம் தட்டி தலையை சொரிந்து கொடுத்து திரும்பவும் குடுமியை இறுக்கி கட்டி கொண்டு விடுவார். இது அவர் தவறாமல் செய்கிற காரியம். இப்படி செய்துவிட்டு அவர் தம்மை ஒட்டியுள்ள தரையை சுற்றிலும் பார்ப்பார். தலையிலிருந்து துட்டு ஒன்றும் கீழே விழுந்ததா தெரியல என்று அண்ணா அவரை பார்த்து எக்கண்டமாக சொல்லி சிரிப்பான். அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படி காகித பானங்களினால் துளைத்தெடுக்கப்படுவார். சம்பந்திக்காரர்கள், நீங்கள் பார்த்து என்ன கேலி செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள் என்கிற மாதிரி திறக்காமல் கள்ளுப்பிள்ளையார் மாதிரி அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து புன்னகையோடு இருப்பார்.
எங்களுடைய ஏடாகி பேச்சுகளின் காரம் அதிகமாகும் போது மட்டும் அம்மா எங்களை பார்த்து ஒரு பொய் அதட்டு போடுவாள். அந்த அதட்டிட்டு வாக்கியத்தின் கடைசி வார்த்தை கழுதைகளா என்று முடியும். மாமனார் வந்து உட்கார்ந்ததும் அம்மா எழுந்திருந்து அடுப்படிக்க அவசரமாய் போனாள். அவளை தொடர்ந்து ஆட்டுக்குட்டியைப் போல் அப்பாவும் பின்னால் போனார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஆளோடி வழியாக அம்மா கையில் வெள்ளி தம்ளரில் காயமிட்ட மோரை எடுத்து கொண்டு நடந்து வர அம்மாவுக்கு பின்னால் அப்பா அவளுக்கு தெரியாமல் எங்களுக்கு மட்டும் தெரியும்படி வலிப்பு காட்டி கொண்டே அவள் நடந்து வருகிற மாதிரியே வெறுங்கையை தம்ளர் ஏந்திக்கிற மாதிரி பிடித்து கொண்டு நடந்து வந்தார். அவர் அப்படி நடந்து வந்தது அவ அண்ணா வந்திருக்கானா, ரொம்ப அக்கறையாக மோர் கொண்டு போய் கொடுக்கறத பாரு என்று சொல்லுகிறது மாதிரி இருந்தது. மோரும் பெருங்காயத்தின் மனமும் நாங்களும் இப்பொழுதே மோர் சாப்பிடணும் போல் இருந்தது. மாமனார் பெரும்பாலும் எங்கள் வீட்டுக்கு வருகிறது மோர் சாப்பிடத்தான் என்று நினைப்போம். அந்த பசுமாட்டின் மோர் அவ்வளவு திவ்யமாயிருக்கும். அதோடு எங்கள் மாமனார் எங்கள் ஊரிலேயே பெரிய கஞ்சாம்பத்தி, அதாவது ஈயாத லோபி என்ற நினைப்பு எங்களுக்கு. இந்த பசுவை அவர் தம்முடைய தங்கைக்காக கண்ணாவரம் போய் தாமே நேராக வாங்கி கொண்டு வந்தார். இந்த காரம் பசுவின் கன்றுக்குட்டியின் பேரில் என் தம்பிக்கும் குட்டி தங்கைக்கும் தனியாத ஆசை. வீட்டை விட்டு போகும்போதும் வீட்டுக்குள் வரும்போதும் மாமனார் பசுவை ஒரு சுற்று சுற்றி வந்து அதை தடவி கொடுத்து தன் கண்ணே எங்கே பட்டுவிடுமோ என்ற பயம் இரண்டு வார்த்தை சிக்கனமாக புகழ்ந்து விட்டுதான் போவார். பால் வற்றியதும் பசுவை அவர் தம்முடைய வீட்டுக்கு கொண்டு போய் விடுவார். கன்றுக்குட்டியும் பசுவோடு போய்விடும் என்ற பெரிய பயம் என் சிறிய உடன்பிறப்புகளுக்கு. பின்னால் ஏற்பட போகிற இந்த பிரிவு அவர்களுக்கு கன்றுக்குட்டியின் மேல் பிரியத்தையும் மாமனாரின் பேரில் அதிகப்படியான கசப்பையும் உண்டு பண்ணிவிட்டது. அவர் ருசித்து மோரை சாப்பிடும்போது இந்த சின்னஞ்சிறுசுகள் தங்களுடைய பார்வையாலேயே அவரை குத்துவார்கள், கிள்ளுவார்கள். நாற்காலி விவாதத்தில் மாமனாரும் அக்கறை காட்டினார். தமக்கும் ஒரு நாற்காலி செய்ய வேண்டுமென்று பிரியம் இருப்பதாக தெரிவித்தார். எங்களுக்கும் ஒரு துணை கிடைத்தது மாதிரி ஆயிற்று. வேப்ப மரத்தில் செய்வது நல்லது என்றும் அதில் உட்கார்ந்தால் உடம்புக்கு குளிர்ச்சி என்றும் மூலவியாதி கிட்ட நாடாது என்றும் மாமனார் சொன்னார். வேப்ப மரத்தை பற்றி பிரஸ்தாபித்தும் அப்பா மாமனாரை ஆச்சரியத்தோடு கூடிய திருட்டு மொழியால் கவனித்தார். எங்கள் மந்தை புஞ்சையில் நீண்ட நாள் நின்று வைரம் பாய்ந்த ஒரு வேப்ப மரத்தை வெட்டி ஆறப்போட வேண்டுமென்று முந்தானால்தான் எங்கள் பண்ணைக்காரனிடம் அப்பா சொல்லி கொண்டு இருந்தார். பெத்தண்ணா சொன்னான், பூவரசங்கட்டையில் செய்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அது கண் இருக்கமுள்ள மரம், நுண்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், உறுதியும் கூட என்றான். அக்கா சொன்னால், இதுகளெல்லாம் வெளிர் நிறத்திலுள்ளவைகள், பார்க்கவே சகிக்காது. கொஞ்ச நாள் போனா இதுக்கு மேலே நமக்கு ஒரு வெறுப்பே உண்டாகிவிடும். நான் சொல்கிறேன், செங்கரும்பு நிறத்திலோ அல்லது எள்ளு பிண்ணாக்கு மாதிரி கருப்பு நிறத்திலோ இருக்கிற மரத்தில் தான் செய்வது நல்லது. அப்புறம் உங்கள் இஷ்டம். பளிச்சென்று எங்கள் கண்களுக்கு முன்னால் கண்ணாடி போல் மின்னும் பளபளப்பான கருப்பு நிறத்தில் கடைந்தெடுத்த முன்னந்தங்கால்களுடனும் சாய்வுக்கு ஏற்றபடி வளைந்த சோம்பல் முறிப்பது போலுள்ள பின்னந்தங்கால்களுடனும் ஒரு சுகாசனம் தோன்றி மறைந்தது. எல்லோருக்குமே அவள் சொன்னது சரி என்று பட்டது. ஆக எங்களுக்கு ஒன்றும் எங்கள் மாமனார் வீட்டுக்கு ஒன்றுமாக இரண்டு நாற்காலிகள் செய்ய உடனே ஏற்பாடு செய்யப்பட்டது. இரண்டு நாற்காலிகளும் எங்கள் வீட்டில் வந்து இறங்கிய போது அதில் எந்த நாற்காலியை வைத்து கொண்டு எந்த நாற்காலியை மாமனார் வீட்டுக்கு கொடுத்தனுப்புவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்றை பார்த்தால் மற்றொன்றை பார்க்க வேண்டாம், அப்படி ராமர் லட்சுமணர் மாதிரி இருந்தது. ஒன்றை வைத்து கொண்டு மாமனார் வீட்டுக்கு ஒன்றை கொடுத்தனுப்பினோம். கொடுத்தனுப்பியது தான் நல்ல நாற்காலியோ என்று ஒரு சந்தேகம். ஒவ்வொரு தராய் உட்கார்ந்து பார்த்தோம். எழுந்திருக்க மனசே இல்லை. அடுத்தவர்களும் உட்கார்ந்து பார்க்க வேண்டுமே என்பதற்காக எழுந்திருக்க வேண்டியதாயிற்று. பெத்தண்ணா உட்கார்ந்து பார்த்தான். ஆஹா என்று ரசித்து சொன்னான். இரண்டு கைகளாலும் நாற்காலியின் கைகளை தேய்த்தான். சப்பனம் போட்டு உட்கார்ந்து பார்த்தான். இதுக்கு ஒரு உரை தைத்து போட்டு விட வேணும், இல்லையென்றால் அழுக்காகிவிடும் என்று அக்கா சொன்னாள். குட்டி தங்கைக்கும் தம்பி பயலுக்கும் அடிக்கடி சண்டை வரும். நீ அப்ப பிடிச்சு உட்கார்ந்துகிட்டே இருக்கியே, எழுந்துருடா, நான் உட்காரணும் இப்போ என்று அவனை பார்த்து கத்துவாள். ஐயோ இப்பத்தானே உட்கார்ந்த பாரமாய்வல,
என்று சொல்லுவான் அழ ஆரம்பிக்க போகும் முகத்தை போல் வைத்து கொண்டு. தீ மாதிரி பரவிவிட்டது ஊருக்குள் எங்கள் வீட்டிற்கு நாற்காலி வந்த விஷயம். குழந்தைகளும் பெரியவர்களும் பெருங்கூட்டமாக வந்து வந்து பார்த்துவிட்டு போனார்கள். சிலர் தடவி பார்த்தார்கள், சிலர் உட்கார்ந்தே பார்த்தார்கள். ஒரு கிழவனார் வந்து நாற்காலியை தூக்கி பார்த்தார். நல்ல கணம், உறுதியா செய்திருக்கிறான் என்று தச்சனை பாராட்டினார். கொஞ்ச நாள் ஆயிற்று. ஒரு நாள் ராத்திரி 2 மணி இருக்கும். யாரோ வந்து கதவை தட்டினார்கள். உள் திண்ணையில் படுத்திருந்த பெத்தண்ணா போய் கதவை திறந்தான். ஊருக்குள் யாரோ ஒரு முக்கியமான பிரமுகர் இப்பொழுதுதான் இறந்து போய்விட்டார் என்றும் நாற்காலி வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். இறந்து போன ஆசாமி எங்களுக்கும் வேண்டியவரானதால் நாங்கள் யாவரும் குடும்பத்தோடு போய் துட்டில் கலந்து கொண்டோம். துட்டி வீட்டில் போய் பார்த்தால் எங்கள் வீட்டு நாற்காலியில்தான் இறந்து போன அந்த பிரமுகரை உட்கார்த்தி வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன் எங்கள் ஊரில் இறந்து போனவர்களை தரையில்தான் உட்கார்த்தி வைப்பார்கள். உரலை படுக்க வைத்து அது உருண்டு விடாமல் அண்டை கொடுத்து ஒரு கோணிச்சாக்கில் வரகு வைக்கோலை திணித்து அதை பாட்டு வசத்தில் உரலின் மேல் சாத்தி அந்த சாய்மான திண்டுவில் இறந்து போனவரை சாய்ந்து உட்கார்ந்திருப்பது போல் வைப்பார்கள். இந்த நாற்காலியில் உட்கார வைக்கும் புது மோஸ்தரை எங்கள் ஊர்க்காரர்கள் எந்த ஊரில் போய் பார்த்துவிட்டு வந்தார்களோ. எங்கள் வீட்டு நாற்காலிக்கு பிடித்தது வினை. தரை டிக்கெட்டிலிருந்து நாற்காலிக்கு வந்துவிட்டார்கள். அந்த வீட்டு விசேஷம் முடிந்து நாற்காலியை எங்கள் வீட்டு முன் தொழுவில் கொண்டு வந்து போட்டுவிட்டு போனார்கள். அந்த நாற்காலியை பார்க்கவே எங்கள் வீட்டு குழந்தைகள் பயப்பட்டன. வேலைக்காரனை கூப்பிட்டு அதை கிணற்றடிக்கு கொண்டு போய் வைக்கோலால் தேய்த்து தேய்த்து பெரிய வாளிக்கு 15 வாளி தண்ணீர் விட்டு கழுவி திரும்பவும் கொண்டு வந்து முன் தொழுவத்தில் போட்டோம். பல நாளாகியும் அதில் உட்கார ஒருவருக்கும் தைரியமில்லை. அதை எப்படி திரும்பவும் பழக்கத்துக்கு கொண்டு வருவது என்றும் தெரியவில்லை. ஒரு நாள் நல்ல வேளையாக எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார். அந்த நாற்காலியை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு போடச் சொன்னோம். அவரோ, பரவாயில்லை, நான் சும்மா இப்படியே உட்கார்ந்து கொள்றேன் என்று ஜமக்காலத்தை பார்த்து போனார். எங்களுக்கு ஒரே பயம், அவர் எங்கே கீழே உட்கார்ந்து விடுவாரோ என்று. குடும்பத்தோடு அவரை வற்புறுத்தி நாற்காலியில் உட்கார வைத்தோம். அவர் உட்கார்ந்த உடனே சின்ன தம்பியும் குட்டி தங்கையும் புழக்கடை தோட்டத்தை பார்த்து ஓடினார்கள். மத்தியில் வந்து நாற்காலியில் உட்கார்ந்தவருக்கு என்ன ஆச்சு என்று எட்டியும் பார்த்து கொள்வார்கள். மறுநாள் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு உள்ளூர் கிழவனார் தற்செயலாகவே வந்து நாற்காலியில் உட்கார்ந்து எங்களுக்கு மேலும் ஆறுதல் தந்தார். இப்போதே அவர் அந்த நாற்காலியில் உட்கார்ந்து பார்த்து கொள்கிறார் என்று பெத்தண்ணா என் காதில் மட்டும் படும்படியாக சொன்னான். இப்படியாக அந்த நாற்காலியை பழக்கினோம். முதலில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் உட்கார்ந்தோம். குழந்தைகளுக்கு இன்னும் பயம் தெளியவில்லை. கொஞ்சம் உட்காரேண்டா நீ முதல்ல என்று கெஞ்சுவாள் குட்டி தங்கை தம்பி பயலை பார்த்து. ஏன், நீ உட்கார்வது தானே என்பான் அவன் மெடுக்கென்று. எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த பக்கத்து திரு சுகந்தி தன்னுடைய 1 வயசு தம்பி பாப்பாவை கொண்டு வந்து உட்கார வைத்தால் அந்த நாற்காலியில். அதிலிருந்துதான் எங்கள் வீட்டு குழந்தைகளும் பயமில்லாமல் உட்கார ஆரம்பித்தார்கள். திரும்பவும் ஒரு நாள் ராத்திரி யாரோ இறந்து போய்விட்டார்கள் என்று நாற்காலியை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். இப்படி அடிக்கடி நடந்தது. நாற்காலியை வருத்தத்தோடு தான் கொடுத்தனுப்புவோம். வந்து கேட்கும் இளவு வீட்டுக்காரர்கள் எங்கள் துக்கத்தை வேறு மாதிரி அர்த்தப்படுத்தி கொள்வார்கள். தங்களவர்கள் இறந்து போன செய்தியை கேட்டுதான் இவர்கள் வருத்தம் அடைகிறார்கள் போலிருக்கிறது என்று நினைத்து கொள்வார்கள். தூக்கம் களைந்த எரிச்சல் வேறு. செத்து தொலைந்தவங்க ஏன் தான் இப்படி அகாலத்தில் சாகிறார்களோ தெரியவில்லை என்று அக்கா ஒரு நாள் சொன்னாள். நல்ல நாற்காலி செய்தோம்மடானாம், செத்து போன ஊர்க்காரன்கள் உட்கார்வதற்காக. சே என்று அழுத்து கொண்டான் அண்ணன். நாற்காலி செய்ய கொடுத்த நேர பலன் என்றாள் அத்தை. பெத்தண்ணா ஒரு நாள் ஒரு யோசனை செய்தான். அதை நாங்கள் இருவர் மட்டிலும் தனியாக வைத்து கொண்டோம். ஒரு நாள் அம்மா என்னை ஏதோ காரியமாக மாமனாரின் வீட்டுக்கு போய் வரும்படி சொன்னாள். நான் அவருடைய வீட்டுக்குள் நுழைந்த போது மாமனார் நாற்காலியில் அமர்க்களமாய் உட்கார்ந்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார். அவர் வெற்றிலை போடுவதை பார்த்து கொண்டிருப்பதே சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு. தினமும் தேய்த்து துடைத்த தங்க நிறத்தில் பல பலவென்றிருக்கும் சாணகலம் முழா நீளம் 4 விரல் உயரம் கொண்ட வெற்றிலை செல்லத்தை நோகுமோ நோகாதோ என்ற அவ்வளவு மெல்ல பக்குவமாக திறந்து பூஜை பெட்டியிலிருந்து சாமான்களை எடுத்து வைக்கிற பதனத்தில் ஒவ்வொன்றாக எடுத்து வெளியில் வைப்பார். வெற்றிலையை நன்றாக துடைப்பாரே தவிர
காம்புகளை கிள்ளும் வழக்கம் அவரிடம் கிடையாது. அவ்வளவு சிக்கனம். சில சமயம் மொரசல் வெற்றிலை அகப்பட்டு விட்டால் மட்டும் இலையின் முதுகிலுள்ள நரம்புகளை உரிப்பார். அப்பொழுது நமக்கு முத்தப்பனை பிடிச்சு முதுகுத்தோலை உரிச்சு பச்சை வெண்ணையை தடவி என்ற வெற்றிலையை பற்றிய அழிப்பாங்கதை பாடல் ஞாபகத்துக்கு வரும். கள்ளிப்பாக்கை எடுத்து முதலில் முகர்ந்து பார்ப்பார். அப்படி முகர்ந்து பார்த்து விட்டால் சொக்கு ஏற்படாதாம். அடுத்து அந்த பாக்கை ஊதுவார். அதிலுள்ள கண்ணுக்கு தெரியாத பாக்கு புழுக்கள் போக வேண்டாமா? அதற்காக ஆரம்பத்தில் மெதுவாக ஆரம்பிக்கும் இந்த முகர்ந்து பார்த்தலும் ஊதலும் வர வர வேகமாகி ஒரு 4-5 தடவை மூக்குக்கும் வாயுக்குமாக கை மேலும் கீழும் உஷ் உஷ் என்ற சத்தத்துடன் சுத்தமாகி டபக்கென்று வாயுக்குள் சென்றுவிடும். ஒருவர் உபயோகிக்கும் அவருடைய சுண்ணாம்பு டப்பியை பார்த்தாலே அவருடைய சுத்தத்தை பற்றி தெரிந்துவிடும். மாமனார் இதிலெல்லாம் மன்னன். விரலில் மிஞ்சிய சுண்ணாம்பை கூட வீணாக மற்ற பொருட்களின் மேல் தடவ மாட்டார். அவருடைய சுண்ணாம்பு டப்பியை எடுத்து கண்ணில் ஊற்றி கொள்ளலாம். 15 வருஷத்துக்கு முன் வாங்கிய எவரடி டார்ச் லைட் இன்னும் புத்தம் புதுசாக இப்போதுதான் கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்ததோ என்று நினைக்கும்படியாக உபயோகத்தில் இருக்கிறது அவரிடம். அதோடு சேர்த்து வாங்கிய எங்கள் வீட்டு டார்ச் லைட் சொட்டு விழுந்து நெலிசலாகி மஞ்சள் கலரில் பார்க்க பரிதாபமாக சாகப்போகும் நீண்ட நாள் நோயாளியைப் போல் காய்ச்சியளிக்கிறது. நாற்காலியை அவர் தவிர அந்த வீட்டில் யாரும் உபயோகிக்கக்கூடாது. காலையில் எழுந்திருந்ததும் முதல் காரியமாக அதை துடைத்து வைப்பார். ஒரு இடத்திலிருந்து அதை இன்னொரு இடத்துக்கு தாமே மெதுவாக எடுத்து கொண்டு போய் சத்தம் இல்லாமல் தண்ணீர் நிறைந்த மண்பானையை இறக்கி வைப்பது போல் அவ்வளவு மெதுவாக வைப்பார். மாமனார் என்னை கண்டதும் வரவேணும் மாப்பிள்ளைவாள் என்று கூறி வரவேற்றார். கொஞ்சம் வெற்றிலை போடலாமே என்று என்னை கேட்டுவிட்டு பதிலும் அவரே சொன்னார். படிக்கிற பிள்ளை வெற்றிலை போட்டால் கோழி முட்டும். அம்மா சொல்லி அனுப்பிய தகவலை அவரிடம் சொல்லிவிட்டு வீடு திரும்பினேன். ராத்திரி அகாலத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வீட்டில் எல்லாம் அயர்ந்த தூக்கம். நான் பெத்தண்ணாவை எழுப்பினேன். நாற்காலிக்காக வந்த ஒரு இளவு வீட்டுக்காரர்கள் வெளியில் நின்று கொண்டிருந்தார்கள். பெத்தண்ணா அவர்களை தெருப்பக்கம் அழைத்து கொண்டு போனான். நானும் போனேன். வந்த விஷயத்தை அவர்கள் சொல்லி முடித்ததும் பெத்தண்ணா அவர்களிடம் நிதானமாக பதில் சொன்னான். நாற்காலிதானே, அது எங்கள் மாமனார் வீட்டில் இருக்கிறது. அங்கே போய் கேளுங்கள், தருவார். நாங்கள் சொன்னதாக சொல்ல வேண்டாம். இப்படி காரியங்களுக்கு இல்லை என்றும் சொல்ல முடியுமா? அங்கே கிடைக்காவிட்டால் நேரே இங்கே வாருங்கள், அப்புறம் பார்த்து கொள்வோம் என்று பேசி அவர்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்து இருவரும் சப்தமில்லாமல் சிரித்தோம். அப்பா தூக்கச்சடையோடு படுக்கையில் புரண்டு கொண்டே யார் வந்தது என்று கேட்டார். வேலை என்ன? பிணையலுக்கு மாடுகள் வேணுமாம் என்றான் பெத்தண்ணா. துப்பட்டியை இழுத்து பொருத்தி கொண்டு மறுபுறம் திரும்பி படுத்து கொண்டார் அப்பா. இப்பொழுது மாமனார் காட்டில் பெய்து கொண்டிருந்தது மழை. ரொம்ப நாள் கழித்து நான் மாமனாரின் வீட்டுக்கு ஒரு நாள் போன போது அவர் தரையில் உட்கார்ந்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார். வழக்கமான சிரிப்புடனும் பேச்சுடனும் என்னை வரவேற்றார். என்ன இப்படி கீழே? நாற்காலி எங்கே? சுற்றும் முற்றும் கவனித்தேன். வெற்றிலையின் முதுகில் சுண்ணாம்பை தடவிக்கொண்டே என்னை ஆழ்ந்து பார்த்து புன்னகை செய்தார். பின்பு அமைதியாக, அந்த காரியத்துக்கே அந்த நாற்காலியை வைத்து கொள்ளும்படி நான் கொடுத்து விட்டேன். அதுக்கும் ஒன்று வேண்டியது தானே என்றார். எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. வீட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த செய்தியை சொல்ல பெத்தண்ணாவிடம் வேகமாக விரைந்தேன். ஆனால் வர வர என்னுடைய வேகம் குறைந்து தன்னடையாயிற்று.